இது ஆக்சுவலாக இது வந்து ஒயிட் சாண்டல்வுட், இது சந்தன மரம்னு சொல்லுவாங்க தமிழில். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தன மரம் வந்து ஒரு பாரசைட்டிக் ட்ரீ. அது அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதால் வந்து தனித்து வளர முடியாது. இதுக்கு வந்து ஓஸ்ட் செடி வேணும். அந்த ஓஸ்ட் செடி தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சவுக்கு வச்சுருக்கோம். இது வந்து பிரைமரி, இதுக்கு வந்து மூணு ஓஸ்ட் இருக்குது, பிரைமரி ஓஸ்ட், செகண்டரி ஓஸ்ட், டெர்ஷரி ஓஸ்ட்ன்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம பிரைமரி ஓஸ்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி டிஸ்டன்ஸில் வச்சுருக்கோம். செகண்டரி ஓஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 6 அடி டிஸ்டன்ஸில் அந்த சவுக்கு வச்சுருக்கோம். நம்ம தேர்டா மூணாவது ஓஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி டிஸ்டன்ஸில் ஒரு செடி வைக்கணும். நம்ம இப்போதைக்கு அது வைக்கல, இப்போதைக்கு இது சின்ன மரம் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம பிரைமரியும் செகண்டரி ஓஸ்ட் மட்டும் வச்சிருக்கோம். இந்த மரத்துடைய வயசு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வருஷம் மரம், ஒரு வருஷத்துல மரம் ஒரு இல்லை ஒரு வருஷம் மரம் தான் இது. இது கிட்டத்தட்ட ஹைட் வந்து ஒரு வருஷம் மரம், ஒரு வருஷம் மரம் இது கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆகும். இதுல வந்து நம்ம ஆயில் செக்யூரிட்டாக ஸ்டார்ட் பண்றதுக்கு அந்த அந்த ஆயில் செக்யூரிட் பண்ண ஸ்டார்ட் பண்றது 9 வருஷத்துக்கு அப்புறத்துல. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 வருஷத்துல ஆரோஸ் பண்ணுவாங்க. சரி, 6 அடிக்கு ஒண்ணு, 10 அடிக்கு ஒண்ணு வைக்கணுமா? இல்லண்ணா, இது வந்து நம்ம வந்து 9 அடிக்கு ஒண்ணு நம்ம இப்போ இங்க வச்சிருக்கணும். ஒரு வருஷத்து மரம் ஆகுதா? இது ஒரு வருஷத்து மரம் ஆகுது.